இன்னைக்கு டியூட்ஸ் ஃபார் அக்ரோமேக்ஸ் 40-50E பற்றி தான் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இது 50 HP கேட்டகரி டிராக்டர். இதில் பேக் சைட் டயர் பார்த்தோம்னா 14.9x28 சைஸ் பேக் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தோம்னா 8x18 ஃப்ரண்ட் டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 4-wheel டிரைவ் வெஹிக்கிள். அப்புறம் இது வந்து கேபின் இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குது. பார்த்தீங்க கேபின் ஸ்பேஸு, டிரைவர் சீட்டு இதெல்லாம் வந்துட்டு நீட்டாகவே இருக்குது. இது பிடிஓ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேக் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளியர் இது வந்துட்டு கட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட கலப்பை மாட்டி ஓட்டுறதுக்கு, ரொட்டேட்டர் மாட்டி ஓட்டுறதுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. ப்ளஸ் இதில் சென்சிங் டைப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3-point சென்சிங் கொடுத்துருக்காங்க. 1 இங்கே, 1-2 இங்கே, 1-3 கீழே வந்துட்டு டாப் சென்சிங், மிடில் சென்சிங், இது வந்துட்டு நோ சென்சிங் 3 கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 டன் வரைக்கும் லிஃப்ட் பண்ணலாம். அப்புறம் இது வந்துட்டு மேலே ஹைட்ராலிக் ப்ளக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய கல்டிவேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக மேலே வந்துட்டு வால்வ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா 1 சைடு வந்துட்டு டிடன்ட்டும், மேலே வந்துட்டு டிடன் டைப்பு, கீழே வந்துட்டு நார்மல் ஸ்ப்ரிங் லோடர் டைப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பின்னாடி. அப்புறம் என்ஜின் சைடு அப்படின்னு, என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இது என்ஜின் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே வந்துட்டு பட்டன் ப்ளஸ் வந்துட்டு லிஃப்டிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணுறது பார்த்தோம்னா 2 சிலிண்டர் வந்துட்டு பிஸ்டன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே ஓப்பன் ஆகுது. இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் என்ஜின், 3 சிலிண்டருக்கு வந்துட்டு தனித்தனி செப்பரேட் ஹெட்டு. ஸோ நம்ம நார்மல் வண்டியில் வர மாதிரி வந்துட்டு சிங்கிள் ஹெட்டில் 3 இது கொடுக்கல, 3 இதுக்கும் வந்துட்டு செப்பரேட் செப்பரேட்டாக ஹெட்டு 1, 2 அப்புறம் 3 3 இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா பம்ப்புன்னு பார்க்கும்போது பிளஞ்சர் டைப் பம்ப். இது 3 சிலிண்டருக்கு தனித்தனியாக லைன் போயிடும். ப்ளஸ் இது வந்துட்டு கவர்னர், இந்த கவர்னர் வந்துட்டு டியூட்ஸ் ஃபாரோட கவர்னரே தான். இது வந்துட்டு 15 இயர்ஸ்க்கு வந்துட்டு இவங்க வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. 100% ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. பம்புக்கு டீசல் பார்த்தோம்னா இங்கே இது டேங்க்லேருந்து வரக்கூடிய லைனு, இது லைனில் சென்டரில் வந்துட்டு ஒரு வால்வ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் எதாவது மிக்ஸ் ஆகி வருது, இல்லை ஃப்ளோட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்துட்டு இதில் கழட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நம்ம டைரெக்டாக ஒரு ஃபில்டருக்கு போய், டபுள் ஃபில்டர் டீசல் ஃபில்டர், இது இந்த டீசல் ஃபில்டர்லேருந்து கவர்னருக்கு வந்துட்டு கவர்னருக்கு போயிடும். இந்த கவர்னர் வந்துட்டு என்ன பண்ணதுன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு இருக்கக்கூடிய எல்லா இந்த பம்பு 3 சிலிண்டருக்கு போகக்கூடிய ஃப்ளோ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. நம்ம இது வந்துட்டு ஆக்சிலரேட்டரும், இது வந்துட்டு ஆஃப் சோக்கு, இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஆஃப் சோக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டைனமோ, இது வந்துட்டு பிரிகால் கம்பெனியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க டைனமோ. பார்த்தோம்னா இது ஃப்ரண்ட்டு போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பேட்ரி கொடுத்துருக்காங்க, ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரேடியேட்டர், கூலண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி இருக்குது. பம்பர் பார்த்தோம்னா நல்ல ஹெவி பம்பர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது இதில். ப்ளஸ் இது வந்துட்டு ஹைட்ராலிக் பம்பு, ஒன்று வந்துட்டு ஸ்டேரிங்க்கும், இன்னொன்று வந்துட்டு பின்னாடி லிஃப்டிங் ஹைட்ராலிக் வந்துட்டு அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஸ்டார்டிங் மோட்டர், செல்ஃப் மோட்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு பார்த்தோம்னா இது கிளச்சு, இந்த வண்டி வந்துட்டு டியூவல் கிளச், இண்டிபெண்ட் லிவர் தான் பிடிஓக்கு வந்துட்டு. இது வந்துட்டு பிடிஓ வந்துட்டு என்கேஜ் பண்ணுறதுக்கான லிவரு. ப்ளஸ் இது வந்துட்டு பார்த்தோம்னா லோ ஹை ப்ளஸ் வந்துட்டு ரிவர்ஸ் 3 வந்துட்டு லெஃப்ட் சைடு கியரில் கொடுத்துட்றாங்க. ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு 4 கியர்ஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் இது கீழே வந்து பார்த்தோம்னா பிடிஓ வந்துட்டு என்கேஜ் பண்ண, இது வந்துட்டு ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பிடிஓ வர்றது, இங்கே அது வந்துட்டு ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்காக இது வந்துட்டு பிடிஓ என்கேஜ் பண்ணுற கிளச்சு. இது 4-wheel டிரைவ் டிராக்டருங்கிறனால இது வந்துட்டு 2-wheel drive 4-wheel drive என்கேஜ் பண்ணி மாற்றுறதுக்கான லிவர் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. வந்துட்டு நம்ம இப்போ கேபினோட ஸ்பேஸ் வந்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி, வியூவெல்லாம் ஃப்ரண்ட் வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இது பார்க்கிங் சென்சர்ஸ் ஆன் பண்ணோம்னா சென்சர், பார்க்கிங் லைட் சென்சர்ஸு, ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் ரைட்டு லெஃப்ட்டுக்கு,
கீழே வந்து பார்த்தோம்னா லைட் நம்ம ஹெட்லைட் இருக்கு இல்லையா, ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேட்ரி கொடுத்துருக்காங்க, ஆயில் கொடுத்துருக்காங்க, பிடிஓ கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்து லைட்டு, டிம் டிப்பு அடிக்கிறதுக்கான சென்சார்ஸு, ப்ளஸ் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ்க்கான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீட்டர்ஸில் பார்க்கும்போது இருக்குது, இது வந்துட்டு டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது. இது மூணு மீட்டருமே வந்துட்டு பிரிக்கால் கம்பெனி, ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. லிவர் வந்துட்டு ஆர்பிஎம் லிவர் வந்துட்டு நல்லா ஒரு ஹேண்டிலுக்கு வந்துட்டு நல்ல ஈஸியாக இருக்கக்கூடியதுக்கான கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் முன்னாடி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஆஃப் சோக் வந்துட்டு பிடிச்சி நல்லா இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சோண்டு இழுத்தாவே போதும் நம்மளுக்கு வந்துட்டு ஆஃப் ஆயிரும் டிராக்டர் வந்துட்டு. ப்ளஸ் இது வந்துட்டு ஹேண்ட் பிரேக்கு, இது வந்துட்டு டியூயல் பிரேக் வந்துட்டு டியூயல் பிரேக்கு என்கேஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ப்ளஸ் இல்லை வந்துட்டு செப்பரேட்டாக வச்சுருக்கனாலும் வச்சுருக்கலாம். இது வந்துட்டு ஆக்சிலரேட்டர் கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு ஆக்சிலரேட்டர். ப்ளஸ் இதுக்கு வால்வ்ஸு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தாச்சு. நம்ம கியர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சீட்டிங் பொசிஷனில் இப்படி தான் கியர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு லோ, ஹை, அப்புறம் வந்துட்டு நியூட்ரல் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ரிவர்ஸ் கியரு, இது மூணுக்கும் வந்துட்டு இந்த கியர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பிடிஓ, பிடிஓ வந்துட்டு என்கேஜ் டிஸ்என்கேஜ் பண்ணுறதுக்கானது. இது வந்துட்டு பிடிஓ வந்துட்டு ஆப்ஷன்ஸ், ரிவர்ஸாக இல்லை ஃபார்வேர்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கான லிவர். இதே ரைட் சைடில் பார்த்தோம்னா ரைட் சைடில் 1, 2, 3, 4 ப்ளஸ் கியர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நியூட்ரலும் இதுலேயே வந்துடுது. இந்த சைடு பின்னாடி பார்த்தோம்னா டிடன்ட் வால், இது வந்துட்டு ஹைட்ராலிக் லிஃப்டிங், அதாவது டெப்த்து செட் பண்ணுறதுக்காக நம்ம கல்டிவேஷன் பண்ணும்போது டெப்த்து செட் பண்ணுறதுக்கான லிவர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லிஃப்டோமெட்டிக் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன். இது இருக்கிறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய லேண்டை வந்துட்டு எல்லாம் ஒரே மட்டமாக, அதாவது இருக்கிற ஏரியா ஃபுல்லாக ஒரே மட்டத்தில் வந்துட்டு உங்களால் கல்டிவேட் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுனால வந்துட்டு நமக்கு பள்ளம் இதெல்லாம் நடுவில் நடுவில் டெப்த்து மாறுறது இதெல்லாம் வந்துட்டு மாறவே மாறாது. ப்ளஸ் பின்னாடி வந்துட்டு இந்த டிடன்ட் வால், இதுதான் வந்துட்டு நம்ம இந்த டிப்பருக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒன் சைடு வந்துட்டு டிடன்ட், மேலே வந்துட்டு டிடன்ட்டும், கீழே வந்துட்டு ஸ்ப்ரிங் லோடடும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது இங்கே இருக்க வால் வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு வெறும் டிப்பர் மட்டும் யூஸ் பண்ணலாம். டிப்பர் மட்டும் யூஸ் பண்ணும்போது இதை தூக்கி விட்டோம்னா டிப்பர் ஃபுல்லாக இங்கே மேலே போய் நின்றோம், அதுக்கு வந்துட்டு நம்ம தூக்கி பிடிச்சிருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது வந்துட்டு வால்வே வந்துட்டு ஒன் சைடு டிடன்ட்டாக இருக்கிறதுனால இது வந்துட்டு இதாயிரும். பேக் சைடு அப்படியே பார்த்தோம்னா ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு இங்கே ஒரு லைட் இருக்குது பின்னாடி பேக் ஃபோக்கஸ் லைட்டு. அப்புறம் சென்ட்ரல் லிங்க் பார்த்தோம்னா நல்லா லென்த்தியான லிங்க்கு தான் இது. நல்ல இது பார்த்தீங்கன்னா இங்கே கல்டிவேட்டருக்கும் நம்ம டிராக்டருக்கும் வந்துட்டு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் பின்னாடி இருந்து தான் இருக்குது. நம்ம இதை வந்துட்டு கல்டிவேட்டர் மாட்டுறதுக்கு கழுறதுக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆள் நல்லா வந்துட்டு தாராளமாக நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு டிராக்டரோட ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்படியே போய் இப்போ பேக் சைடுன்னு பார்க்கும்போது இங்கே பிடிஓ கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஆயில் லெவல், இது வந்துட்டு ஹைட்ராலிக் லிவர், இது வந்துட்டு ஆக்சுவேட்டர் இதுதான். ப்ளஸ் வந்துட்டு இது வந்துட்டு லோயர் லிங்க்கு, லோயர் லிங்க் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு இந்த டைப் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. நார்மல் பின் போட்டு லாக் பண்ணுறதோட இது கொஞ்சம் ஈஸி. இதை வந்துட்டு இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த நட்டை வந்துட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது அப்படியே ஃபிக்ஸ்ட் ஆயிரும். இந்த டிராக்டர் வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். இது வந்துட்டு ஒரு 50 HP கேட்டகரியில் வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான். அக்ரோமேக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல கெப்பாசிட்டி, 50 HP கேட்டகரியில் வந்துட்டு இது ஒரு நல்ல பெஸ்ட்டான டிராக்டர். டியூட்ஸ் ஃபார் தான் இருக்குல்லையே இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்க்கு பார்க்கும்போது சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து அந்த வீலேருந்து இந்த வீல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்துட்டு சீல்டு டைப், ஃபோர் வீல் டிரைவ் வந்துட்டு ஃப்ரண்ட் டிரைவ் கொடுக்கறது வந்துட்டு சீல்டு டைப்பு. இது சேர் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உள்ளார வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது, ஃபுல்லாகவே சீல்டாகவே இருக்கும். உள்ளார வந்துட்டு எந்த ஒரு மெட்டீரியலு, ஃபாரின் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்துட்டு உள்ளார போகாது, அதாவது டஸ்ட்டு, சேரு, தூசி எதுவுமே போகாது, ஃபுல்லாக சீல் பண்ணிடுவாங்க.